நிச்சயமா போடுறேன் ஐஸ்வர்யா. லேசியா இல்லாம ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நானு. நமது சக்தியை இழக்காமல் செயல்படுவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஷாலினி பிரேம்குமார், நம் தனியாக இருக்கும் போது என்ன செய்வது? ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஷாலினி, நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கண்ணை மூடிக்கங்க. தியானத்துல எப்படி உட்காரணுமா, எப்படி உட்காரணுமா, சாஞ்சு உட்காரணுமா, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். எப்படி தியானம் பண்ணணும், எப்படி உட்காரணும், எப்படி சின்ன முத்ரா பிடிக்கணுமா, கண்ணை எங்க பார்க்கணும், எங்க கவனம், அதெல்லாம் வேண்டாம். நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, தனியாக இருக்கும் போது கண்ணை மூடி சேர் கம்ஃபர்ட்னா சேர்ல உட்காந்துக்குங்க, கீழே உட்காருன்னா கீழே உட்காந்துக்குங்க. உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க, ஒன்னும் பண்ண, மூச்சை நிறுத்த வேணாம், ஏத்த வேணாம், இறக்க வேணாம், ஜஸ்ட் உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. இதை விட மிக சிறந்த விஷயம் எதுவுமே இல்லை ஆரம்ப நிலைக்கு. ஏன் மூச்சை கவனிக்கணும்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். உங்களோட உயிர் அப்படின்ற விஷயம், அந்த மூச்சு அப்படின்ற அந்த டீப்பான விஷயத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த மூச்சை கவனிக்க 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 உங்களோட எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வரும். அது குறைய 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 உங்களுக்குள்ள ஒரு 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 ஆத்மார்த்தமான ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அமைதி ஃபீல் பண்ணும்போது இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ், கவலை, படபடப்பு, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது தெரியுமா, அது ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன, கண்ணை மூடுறீங்க, நேராக உட்காருறீங்க, முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறீங்க, மூச்சை மட்டும் கவனிக்கிறீங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். சப்போஸ் முதல் நாள் உங்களுக்கு கவனிக்கும் போது ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல ப்ரோனால கவலையே இல்லை. உங்களோட வேலை கடமையை செய்வதற்கு மட்டும்தான், அதுக்குண்டான பலனை கொடுப்பது இறைவனும் குருமார்களும் இருக்காங்க. ஸோ உங்களோட கடமையை இடைவிடாம செஞ்சுட்டு வாங்க, அது 100% உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய எடுத்துக்கொண்டு. தினேஷ் இளமுருகன் அண்ணா, உங்களின் பெயர்? என்னோட பேர் மகாவிஷ்ணு மிஸ்டர் தினேஷ், சந்தோஷம். தரணி பண்ணி, ஹவு கேன் வி அச்சீவ் வாட் வி வாண்ட்? இது ஒரு பெரிய டாபிக். இது நான் ஒரு ஓப்பனான உண்மை நான் சொல்லட்டுங்களா, இந்த உலகத்தில் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு இம்மி பெசகாம நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. பிரம்மத்தோட சயின்ஸ் இது, இதை நம்ம அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. மாபெரும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளுமே, அகத்தியர் போன்றவர்கள், புலிப்பானி, போகர், சட்டைமுனிநாதர், காளகிநாதர், தேரையர், இது போன்ற மாபெரும் சித்தர்களை இன்னும் உட்கார்ந்து அதோட மூலத்தை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவ்வளவு பெரிய கான்செப்ட் இது. அப்போ இந்த உலகம், இப்ப நீ இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்கன்னா ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கீங்க. உங்க அம்மா அப்பாவை கரெக்டா இந்த உடல்ல தான் நான் போய் பிறக்கணும்னு சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் என்றது உங்க கர்மால இருக்கும். அப்போ இப்போ நீங்க பார்க்கக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் சில நேரத்துல நடக்கும், பல நேரங்கள்ல நடக்காம போகும். ஆனா அதுல நீங்க ஃபெட்டப் ஆயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் நாளைக்கே உங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவோட PM-ஓட பதவியை நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டரோட வேலை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா அது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அந்த PM-ஓட வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எப்படியெல்லாம் நம்மளை அவங்க வழி நடத்துவாங்க, எப்படிலாம் நம்ம மக்களை வழி நடத்தலாம், நம்மளோட பவர் என்ன, வேலைகள் என்ன, எந்தெந்த இடத்துல நம்ம டிசிப்ளினா இருக்கணும், எந்தெந்த இடத்துல நம்ம கொஞ்சம் போல்டா பேசணும், இந்த மாதிரியான பக்குவங்களை முதல்ல வளர்த்துக்கணும். இந்த பக்குவங்களை வளர்க்கறதுக்காக தான் இறைவன் நம்மளுக்கு கஷ்டத்தையே கொடுக்குறான். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அச்சீவ் பண்றதுன்ற ரொம்ப சாதாரணமான கேள்வி. இதோட டீப்பான பதில் என்னன்னா, அச்சீவ் அப்படின்னா எதுல வேணாலும் அச்சீவ் பண்ணலாம், எப்படி வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஆனா அதற்குண்டான காலம், நேரம், சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஒரு வீடியோல பேசியிருக்கேன், முதல்ல உங்களோட ஸ்வதர்மானா என்னன்னு பாத்துருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இயல்புன்னு ஒண்ணு இருக்கும், அது எஃபர்ட்லெஸ்ஸா வரும். அந்த ரூட்ல போனீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு பணம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல வேணுங்கிற எல்லா பொருளையும் வாங்கி ஓரளவுக்கு நீங்க தன்னிறைவுக்குள்ள வந்துருவீங்க. கோடி கோடியா சம்பாதிக்கணுன்ற மென்டாலிட்டிக்குள்ள போகாதீங்க. பல கோடி சம்பாதி, ஏன்னா அது எண்ட்லெஸ்ங்க, அது முடிவே பெறாது, அது ரொம்ப எண்ட்ல போயிட்டே இருக்கும். அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தன்னிறைவான வாழ்க்கை வாழணும். எனக்குன்னு ஒரு வீடு, ஒரு காரு, எனக்குன்னு ஒரு அன்பான குடும்பம், ஒரு அழகான மனைவி, இல்லை ஒரு அழகான கணவன், ஒரு குழந்தை. இந்த தன்னிறைவுக்குள்ள முதல்ல வர்றதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை உங்களுக்கு எது இயல்பா வருதோ அந்த தொழில நீங்க ஈஸியா போனீங்கன்னா சம்பாதிச்சிடலாம். இது எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா கோயில் வந்துடும் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னொருத்தவன் என்ன பண்றான், ஏங்க எங்க போறீங்க கோயிலுக்கு, என்னங்க நீங்க கோயிலுக்கா வந்திருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நேரா மலேசியா போய், சிங்கப்பூர் போய், சென்னை போய், சென்னையில இருந்து நேரா லெஃப்ட் ரைட் கட் பண்ணி அப்படின்னு சொல்றானா, அது அவன் வந்த வழி அவனுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா கோயிலுக்குள்ள போயிடலாம். இப்ப நீங்க அவன் பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க தேவையில்லாம சுத்தி வந்து கோயிலுக்குள்ள போகணும். இதுக்கு பேர் தான் உங்களுக்கு வராத, நான் வராதுன்னு சொல்லல, நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு
சிற்பியா நான் இருக்கிறேன்னா எனக்கு ஈஸியா சிற்பம் செதுக்க வரும். அதுக்காக நான் சிற்பம் செதுக்கவே தெரியாத ஒரு ஆளா இருக்குன்னு வைங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கத்துக்கலாம், ஆனா அதுக்கு எவ்வளவு கால நேரம் வேஸ்ட் ஆகும் பாத்துங்க. அப்ப எனக்கு எது நல்லா வரும், எனக்கு நல்லா தோசை சுட வருமா, டக்குன்னு நீங்க இட்லி கடையை போட்டு நீங்க இட்லி தோசையை போட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆயிருங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு நாங்க சிற்பியாகி அதுல ஒரு பெரிய ஆளாகி, இதுதான் ஆசையில போய் மாட்டிக்கிறது. நல்லா கவனிங்க, ஆசைப்படணும் ஆனா படக்கூடாது. அது எப்படி ஆசைப்படலாம், இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படணும், எது ஈஸியா இருக்கும் அதை போய் ஜெயிச்சிருங்க. நீ அதை விட்டுட்டு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் போய் இப்படிலாம் சுத்தி தான் நான் வந்து மாட்டுவேன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியான வழி இதுதான், உங்களுக்கு எது இயல்பா வருதுன்றதை கண்டுபிடிங்க, அந்த இயல்புல ஈஸியா போங்க, ஈஸியா உங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சிடும்.